நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை எனவும் தனக்கு என்ன தண்டனை அளித்தாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாகவும் சீனியர் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே விலை உயர்ந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கில் உட்கார்ந்தபடி இருக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்த புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த பிரசாந்த் பூஷன் நீதிமன்றத்தை பூட்டிவிட்டு நாக்பூர் ஆளுநர் மாளிகையில் பாஜக தலைவருக்கு சொந்தமான 50 லட்சம் ரூபாய் பைக்கில் தலைக்கவசமோ முகக்கவசமோ அணியாமல் வண்டி ஓட்டுகிறார் நீதிபதி என விமர்சித்திருந்தார். இதனையடுத்து பிரசாந்த் பூஷனுக்கு எதிராக தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்தது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி உட்கார்ந்திருந்த ஹார்லி டேவிட்சன் பைக் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தப்பட்டிருந்ததை கவனிக்காமல் தலைக்கவசம் அணியவில்லை என்று விமர்சித்து விட்டதாகவும் இதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரசாந்த் பூஷன் கூறினார். ஆனால் தலைக்கவசம் தவிர்த்த மற்ற விமர்சனங்களுக்கு வருத்தம் தெரிவிக்க மறுத்துவிட்டார். இந்த வழக்கில் பிரசாந்த் பூஷனை குற்றவாளி என தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அவருக்கான தண்டனை விவரம் August 20 அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தது. இதனிடையே 1971 நீதிமன்ற அவமதிப்பு சட்டப்பிரிவானது பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை எதிரானது, அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது என்பதால் அதை நீக்கக்கோரி செய்தியாளர் என் ராம், முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஷோரி, பிரசாந்த் பூஷன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். August 13 அதாவது பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முதல் நாளன்று விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான பல்வேறு மனுக்கள் நிலுவையில் இருப்பதால் அவற்றுடன் தங்கள் தரப்பு கருத்துக்களை இணைத்து சிக்கலாக்க விரும்பவில்லை எனவும் 2 மாதங்கள் கழித்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் கூறி தங்களது மனுவை பிரசாந்த் பூஷன் தரப்பு திரும்ப பெற்றுக் கொண்டது. இந்த நிலையில் பிரசாந்த் பூஷனுக்கு தண்டனை அளிப்பது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுக்கு விளக்கமளித்த பிரசாந்த் பூஷன் தனது நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாகவும் நீதிபதிகள் குறித்த 2 பதிவுகளுக்காக மன்னிப்பு கேட்கப் போவதில்லை எனவும் திட்டவட்டமாக கூறினார். தான் தவறு செய்துவிட்டதாக நீதிமன்றம் கருதினால் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்க தயாராக இருப்பதாகவும் பிரசாந்த் பூஷன் தெரிவித்துள்ளார். முன்னதாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தன்னை குற்றவாளி என்று அறிவித்ததை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யவிருப்பதால் அதுவரை தனக்கு தண்டனை அறிவிக்கக்கூடாது என பிரசாந்த் பூஷன் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் பிரசாந்த் பூஷனுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டாலும் அவரது சீராய்வு மனு மீதான விசாரணைக்கு பிறகே தண்டனை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தது. பிரசாந்த் பூஷன் வழக்கறிஞரான துஷ்யந்த் தவேயை நோக்கிய நீதிபதி அருண் மிஸ்ரா, நீங்கள் எங்களிடம் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் நாங்கள் உங்களிடம் நியாயமாகவே நடந்து கொள்வோம் என்று கூறினார். குற்றவாளி என தீர்ப்பளித்தும் தண்டனை வழங்குவதும் தனித்தனியானவை என வாதித்த துஷ்யந்த் தவே, தண்டனையை தள்ளி வைப்பதால் வானம் ஒன்றும் இடிந்து விழப்போவதில்லை என தெரிவித்தார். இதனையடுத்து தான் பேசியது குறித்து யோசித்து பார்க்க பிரசாந்த் பூஷனுக்கு 2-3 நாட்கள் அவகாசம் அளிப்பதாக கூறிய நீதிபதி அருண் மிஸ்ரா அதுவரை தீர்ப்பை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக சரண்யா.